நீங்களும் நானும் தொடக்கூடாத ஆலயத்தின் பொற்பாத்திரம் எது? ஆண்டவருடைய பொற்பாத்திரத்தில் எவன் கை வைத்தாலும் இன்றைக்கும் என் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவன் மேல் இறங்குகிறதா இருக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 5 அதிகாரம் 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனிக்கும்படி மிகுந்த அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்ற இரவு மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படி காத்திருக்கிறார். டானியல் சாப்டர் 5 verses from 1. பெல்சாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சை ரசம் குடித்தான். பெல்சாத்சார் திராட்சை ரசத்தை ருசித்து கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். அவர்கள் திராட்சை ரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அந்நேரத்தில் மனுஷ கை விரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரமனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதின அந்த கை உறுப்பை ராஜா கண்டான். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது. அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது. அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டது. அதே அதிகாரத்திலே 25 வசனத்திலிருந்து எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உபார்சின் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும் தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும் பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான். 30 வசனம் அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்சாத்சார் கொலை செய்யப்பட்டான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இரவு செய்தி சற்று கடினமான ஒரு செய்தி. ஆனால் ஆண்டவர் நம்முடைய நன்மைக்காக இதை பேசுகிறார். குழந்தைகளை பார்த்து ஒரு கேண்டில் எரிந்து கொண்டிருக்குமானால் அந்த கேண்டலில் வந்து குழந்தை கை வைக்க போகும்போது அந்த குழந்தையை பார்த்து சொல்லுகிறோம், செய்யாதே, அது தொடாத, கை சுற்றும் என்று அந்த பிள்ளையை நாம் எச்சரிக்கிறோம். ஒருவேளை ஒரு பிளக் பாயிண்டில் போய் ஒரு குழந்தை கை வைக்க போனால் ஓடி போய் அந்த குழந்தையுடைய கையை பிடித்து சொல்லுகிறோம், தொடாதே, ஷாக் அடித்துடும் என்று குழந்தையை பார்த்து சொல்லுகிறோம். இது குழந்தையை திட்டுவதற்கு சொல்லவில்லை. குழந்தைக்கு ஒரு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லுகிறோம். அதே போல இன்று இரவு செய்தி பரிசுத்த ஆவியானவர் உங்களை திட்டி பிரசங்கிக்க போவதில்லை. இதை செய்யாதே, இதை செய்தால் உனக்கு ஆபத்து வரும் என்று ஒரு குழந்தைக்கு ஒரு தகப்பன் நன்மைக்காக பேசுவதை போல இன்று இரவு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே,
இந்த சம்பவத்தை சற்று நீங்கள் இமேஜின் பண்ணும்படி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். நேபுகாத்நேச்சாருடைய மகன் பெல்சாசார் என்கிற ராஜா, ஒரு நாள் அவனுக்கு ஒரு ஆசை வருகிறது. என்னுடைய ராஜாக்களோடு, என்னுடைய குட்டி ராஜாக்கள், எனக்கு தெரிந்த ராஜா நண்பர்களோடு உட்கார்ந்து ஒரு நல்ல ஒரு விருந்து சாப்பிட வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான். அதில் எந்த தவறும் இல்லை. ஆகவே ஒரு கேலண்டரை எடுக்கிறான், ஒரு அருமையான ஒரு டேட்டை அவன் ஃபிக்ஸ் பண்ணுகிறான். அதிலே இந்த ராஜாவுக்கு பல ஆயிரம் நண்பர்கள் இருந்தாலும் ஒரு 1000 பேரை மட்டும் அவன் செலக்ட் பண்ணுகிறான். அந்த 1000 பேருக்கு மட்டும் அவன் இன்விடேஷன் அனுப்பி வைக்கிறான். அந்த குறிப்பிட்ட நாள் வருகிறது. எல்லாரும் ராஜ அரண்மனைக்கு திரண்டு வருகிறார்கள். அந்த விருந்து சாலையிலே அழைக்கப்பட்ட 1000 பேரும் புறப்பட்டு வருகிறார்கள். ராஜா வழியிலே நின்று, வாசலில் நின்று வருகிற அத்தனை பேரையும் கை கூப்பி, வாருங்கள், உள்ளே போய் அமருங்கள் என்று ஒவ்வொருவரையாய் அனுப்பி கொண்டிருக்கிறான். எல்லாரும் வந்து அமர்ந்து விட்டார்கள். விருந்து ஆரம்பமாகிறது. நான் நினைக்கிறேன், ஒருவேளை இவன் ராஜாவா இருக்கிறபடியினாலே அந்த ராஜ அந்த அந்தஸ்துள்ள நண்பர்கள் வந்திருக்கிற நண்பர்களோடு இவன் தனி ஒரு மேடையிலே, விருந்து சாலையிலே ஒரு விவிஐபி மேடை இருந்திருக்கும். அந்த விவிஐபியுடைய மேடையிலே ராஜா உட்கார்ந்திருப்பான். நண்பர்கள் உட்கார்ந்திருப்பார்கள். உடைய மறுமனையாட்டிகள், மனைவிகள் உட்கார்ந்திருக்கிறார்கள். மற்ற மந்திரிமார்கள், பிரபுக்கள், நண்பர்கள் எல்லாரும் அருகிலே கீழே உள்ள மேடையிலே எல்லாரும் அமர்ந்து விருந்து போய்கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் மதுபானம் ஊற்றப்படுகிறது. எல்லாருக்கும் திராட்சை ரசம் ஊற்றப்படுகிறது. எல்லாரும் அதை குடித்து புசித்து அங்கே உள்ள தெய்வங்களை ஆராதித்து கொண்டு சந்தோஷமாய் புகழ்ந்து கொண்டு சிரித்து கொண்டு விருந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ராஜாவும் அதே போல உட்கார்ந்து குடித்து கொண்டு அங்கிருள்ள தெய்வங்களை புகழ்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறான். ஒழுங்காய் இந்த விருந்து போய்கொண்டிருந்த பொழுது இந்த ராஜாவுக்கு திடீர் என்று ஒரு வினோதமான ஒரு ஆசை, இன்னும் சொல்ல போனா வரக்கூடாத ஒரு ஆசை, இந்த ராஜாய் அந்த மதுபானத்தை குடிக்கும் போது திடீரென்று தன் கரத்தில் உள்ள அந்த மது கோப்பையை அவன் பார்க்கிறான். அந்த கோப்பையை பார்த்து விட்டு இவன் யோசிக்கிறான், எத்தனை நாட்களையா என் அரண்மனையின் பாத்திரத்திலேயே நான் குடித்து கொண்டிருப்பது, இதிலே குடித்து குடித்து எனக்கு வெறுத்து போய்விட்டது என்று சொல்லிவிட்டு அங்குள்ள போர் வீரனை அழைக்கிறான். யார் அங்கே என்று அழைத்த உடனே ஒரு போர் வீரன் ஓடி வருகிறான். அவனை பார்த்து ராஜா சொல்லுகிறார், என் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமில் யுத்தம் செய்து ஜெயித்து கொண்டு வந்த பொழுது எருசலேம் தேவனுடைய ஆலயத்திலிருந்து சில வெள்ளியும் பொன்னுமான பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார் அல்லவா, அது சும்மாதானே இருக்கிறது, அதை கொண்டு வாருங்கள், அதிலே இதை நான் ஊற்றி குடிக்க விரும்புகிறேன். உடனே அடுத்த நிமிஷம் ராஜாவுடைய மேடையிலே தேவனுடைய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட, என் ஆண்டவருக்காக மட்டும் பயன்படுத்தப்படும்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட பொற் பாத்திரங்கள் ராஜாவுடைய டேபிளிலே வந்திருக்கிறது. அதுல இந்த ராஜா துணிகரமாய் மதுபானத்தை ஊற்றுகிறான். அதை எடுத்து தன் வாயிலே வைத்து ஒரே ஒரு சிப், ஒரே ஒரு மடக்கு அவன் உறிந்தான். அவ்வளவுதான், அடுத்த நிமிஷம் இவருடைய மாம்ச கண்கள் காணும்படி அந்த அரண்மனையின் அந்த 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 விருந்து சாலைக்குள்ளே ஒரு கை உறுப்பு தோன்றியது. மணிக்கட்டு வரைக்கும் ஒரு கை உறுப்பு தோன்றி ராஜாவுக்கு முன்பாக இருக்கிற சுவற்றிலே அது ஏதோ ஒரு எழுத்தை எழுதுகிறது. அந்த எழுத்து ஒரு அந்நிய பாஷை, அதை ராஜாவாலே படிக்க முடியவில்லை. ஆனால் கை உறுப்பை கண்ட உடனே ராஜா நடுங்கி போனான். அவன் முகநாடி வேறுபட்டது. அவன் முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது. நடுங்கி கலங்கி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றிற்கு மேலாய் விருந்து எப்பொழுது வைப்பார்கள்? மாலை நேரத்தில் தான் விருந்து வைப்பார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அன்று இரவே என் கர்த்தர் இந்த பெல்சாத்சாரை கொலை செய்தார். கவனிங், இவன் ஒரு விருந்து செய்ய வேண்டும் என்று யோசிக்கும் போது என் ஆண்டவர் இவனை கண்டுகொள்ளவில்லை. அவர் பாட்டுக்கு பரலோகத்தில் தன் வேலையை பார்த்துக் கொண்டிருந்தார். விருந்து சாலைக்கு எல்லாரும் புறப்பட்டு வருகிறார்கள். எல்லாரையும் அவன் கை கூப்பி உள்ளே உட்கார வைக்கும் போது, என் பரலோகம் இதை பார்க்கவே இல்லை, என் ஆண்டவர் இவனை கண்டுகொள்ளவில்லை, பரலோகத்தில் என் கர்த்தர் அவர் வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறார். விருந்து ஆரம்பமாகி இவன் தன்னுடைய அரண்மனையின் பொற்பாத்திரத்திலே மதுபானத்தை ஊற்றி குடித்து வெறித்து கொண்டிருக்கும் போதும் என் ஆண்டவர் தலையிடவில்லை, என் ஆண்டவர் இவனை கண்டுகொள்ளவில்லை, அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்தார்.
திடீரென்று என் ஆண்டவுடைய காதுகளிலே ஒரு சத்தம் விழுந்தது. அரண்மனையிலிருந்து ஒரு சத்தம் துணிக்கிறது, யாரெங்கே? என் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொற்பாத்திரங்களை கொண்டு வாருங்கள் என்ற சத்தம் என் கர்த்தருடைய செவியிலே விழுந்த உடனே என் ஆண்டவர் இந்த விருந்து சாலைக்கு நேராய் தன் முகத்தை திருப்பி கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தார். அது வந்து நிற்கிறது, வந்து கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். ஆண்டவருடைய கண்கள் கூர்ந்து பார்க்கிறது. அடுத்த நிமிஷம் இந்த அருவருப்பான மதுபானத்தை அவன் அதிலே ஊற்றி இந்த அருவருப்பான உதட்டிலே வைத்து அவன் உறிந்தான். கர்த்தர் எழுந்து நின்றார், நியாய தீர்ப்பை எழுதினார். மெனே மெனே தெக்கேல் உபார்சின், நீ தராசிலே நிற்கப்பட்டு குறைவுள்ளவனாய் காணப்பட்டாய். இன்றோடு உன் ராஜ்யபாரம் முடிந்தது என்று ஆண்டவர் நியாய தீர்ப்பை எழுதினது மட்டுமல்ல, என் கர்த்தரே அன்று இரவு அவனை கொலை செய்தார். தேவனுடைய பிள்ளைங்களே, ஒரு ராஜாவுடைய அரண்மனையில் எவ்வளவு பாத்திரங்கள் இருக்கும்? நான் பல பணக்கார வீடுகளிலே தங்கியிருக்கிறேன். அந்த வீடுகளை பார்க்கும்போது ஊழியக்காரனுக்கு அவங்களை வைக்கிற அந்த பிளேட்ஸ், ஈவன் அவங்க கொடுக்குற அந்த கப்பன் சாசர் கூட அவ்வளவு அழகான விலையேற பெற்றதாய் இருக்கும். அவங்களை பார்த்து சில நேரம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கப்பன் சாசர்னு சொல்லுவாங்க. பிரதர், இது அமெரிக்காவில் வாங்கினோம், இது சைனாவில் வாங்கினோம், இது சிங்கப்பூரில் வாங்கினோம்னு சொல்லி அதை பெருமையோடு சொல்வார்கள். வீட்டில் ஷோகேஸில் பார்த்தீங்கன்னா விதவிதமான கப்பன் சாசஸ் டைனிங் செட் அப்படியே வாங்கி வைத்திருப்பார்கள், அழகழகாய். நாம் நம்முடைய குடும்பமாய் கணவன் மனைவி பிள்ளைகளாய் உட்கார்ந்து சாப்பிடும்போது ஒரு வகையான பாத்திரங்களை பயன்படுத்துகிறோம். வீட்டுக்கு விருந்தாளிகள் வரும்போது, தெரிந்த அறிமுகமான விருந்தாளிகள் வரும்போது இன்னும் சில பாத்திரங்களை எடுத்து பயன்படுத்துகிறோம். ஆனால் முக்கியமான மரியாதைக்குரிய கனத்துக்குரியவர்கள் நம்முடைய வீட்டில் உணவு ஒரு விருந்துக்கு வரும்போது விலையேற பெற்ற பாத்திரங்களை பயன்படுத்துகிறோம் நம்முடைய டைனிங் ஹாலிலே. அப்படியானால் ஒரு ராஜாவுடைய அரண்மனையில் எவ்வளவு பாத்திரங்கள் இருந்திருக்கும்? பொற்பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள், அழகான மாணிக்க கற்கள் பொதிக்கப்பட்ட பாத்திரங்கள், அழகான கை வேலைப்பாடுகள் நிறைந்த பாத்திரங்கள் எத்தனை இருந்திருக்கும்! இவனுக்கு வரக்கூடாத ஒரு ஆசை, அரண்மனையின் பாத்திரத்திலே குடித்து குடித்து இவருக்கு போர் அடிச்சு அடிச்சு. ஆகவே ஆலயத்தின் பொற்பாத்திரத்தை கொண்டு வாருங்கள் என்று இவன் சொன்னான். ஆலயத்தின் பொற்பாத்திரத்தை குறித்து அறிவில்லாதவன், ஆலயத்தின் பொற்பாத்திரம் என்னது? என் ஆண்டவருக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட என் ஆண்டவர் ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படி, தேவனுக்காக மட்டும் பயன்படுத்தும்படி, ஆசாரியனும் லேவியனும் மட்டும் தொடும்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்ட மகா பரிசுத்தம் உள்ள பாத்திரம் ஆலயத்தின் பொற்பாத்திரம். அந்த ஆலயத்தின் பொற்பாத்திரத்திலே ஒருவன் மதுபானத்தை ஊற்றினால் அதை மகா பரிசுத்தம் உள்ள அந்த பாத்திரத்தை ஒருவன் தீட்டுப்படுத்துவானே ஆனால் என் ஆண்டவருக்கு எவ்வளவு கோபம் வரும், எவ்வளவு கோபம் வரும்! கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ராஜாக்கு இதெல்லாம் நீ தொடக்கூடாதுப்பா, அது விலையேற பெற்ற அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம், அது பரிசுத்தருடைய பாத்திரம், இதில் கை வச்சுனா கர்த்தரவன் அடிப்பார்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. அவ்வளவு ஞானிகள் அவனுக்கு இருந்தும், அவ்வளவு பிரதானிகள் இருந்தும், அவ்வளவு தீர்க்க தரிசிகள் அவனுக்கு இருந்தும், ஒரு தீர்க்க தரிசிய ஒரு ஞானியும் இது கர்த்தருடைய ஐட்டம் பிரதர், இதில் கை வைக்காதீங்க, பரத்திலிருந்து அடி விழும் என்று சொல்லுவதற்கு இவனுக்கு யாரும் இல்லை. துணிகரம். இன்றைக்கும் இந்த செய்தியின் தலைப்பு ஆலயத்தின் பொற்பாத்திரங்கள், the golden vessels of temple. நல்ல கவனிங்க, நாம் தொடக்கூடிய பாத்திரங்கள் உண்டு, நாமும் தொடக்கூடாத பாத்திரங்களும் உண்டு. இந்த ராஜாவை அரண்மனையில் 1000 பாத்திரம் இருக்குது, அவன் எதுலையாவது ஊத்தி அதுக்கு முன்னாடி குடிச்சான், என் ஆண்டவர் தலையிட்டாரா? தலையிடவில்லை. காரணம் என்ன? அது உன் பாத்திரம், நீ குடிக்கிற. அதில் நீ மதுமானத்தை ஊத்துனா என்ன, பாயாசத்தை ஊத்துனா என்ன, பாலை ஊத்துனா என்ன, ஓம் பாத்திரத்தில் நீ குடிக்கிறப்பா, நான் அதில் தலையிட மாட்டேன்னு ஆண்டவர் ஜென்டலாக ஒதுங்கி இருந்தார். ஆனால் இப்பொழுதோ நீ தொட்டிருப்பது உன் பாத்திரம் அல்ல, என்னுடைய பாத்திரம்.
இது உனக்கு சொந்தமான பாத்திரம் அல்ல, எனக்கு சொந்தமான பாத்திரம். இதை நீ முதல்ல தொடவே கூடாது. நீ தொட்டதே ஒரு தவறு, அதிலும் அருவருப்பான மதுபானத்தை ஊற்றியது அடுத்த தவறு, அதிலும் உன் அசுத்த உதட்டிலே வைத்ததை உறிந்தது மகா பெரிய தவறு. ஆகவே இனி இந்த பூமியில் நீ இருக்கக்கூடாது என்று என் கர்த்தர் அவனை அடித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி விசுவாசிகளாகிய உங்களுக்கு மட்டுமல்ல, பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற ஊழியக்காரனாகிய எனக்கும் சேர்த்து ஆவியானவர் பேசுகிறார். ஒரு எலக்ட்ரிக் லைன் வருதுன்னா அது ஒரு குழந்தை தொட்டாலும் ஷாக் அடிக்கும், ஒரு வாலிபன் தொட்டாலும் ஷாக் அடிக்கும், ஒரு வயது முதிர்ந்தவர் தொட்டாலும் ஷாக் அடிக்கும், ஊழியக்காரன் தொட்டாலும் ஷாக் அடிக்கும். அதுக்கு பச்சபாதம் கிடையாது. அதே போல்தான் ஆண்டவருடைய பொற்பாத்திரத்தில் எவன் கை வைத்தாலும் இன்றைக்கும் என் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவன் மேல் இறங்குகிறதா இருக்கிறது. நசரேத் பட்டணம் பிழைத்து கொள்ளும்படி கர்த்தருடைய ஆவியானவர் இதை பேசுகிறார். ஒரு தகப்பன் ஒரு குழந்தை எச்சரித்து அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படி எச்சரிப்பதை போல இன்று இரவு கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறாரே தவிர, உங்களை குற்றம் சுமத்தி என் ஆண்டவர் பிரசங்கிக்க போவதில்லை. சரி, நம்பர் ஒன்.